கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை சகல தீமைகளுக்கும் விலக்கி தப்புவிக்கிற தேவன். நாம் நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நம்மை தப்புவிக்கிறார். யாக்கோபு தன் மாமன் வீட்டிலிருந்து தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது அவன் சகோதரனாகிய ஏசா அவனை எதிர்கொண்டு 400 பேரோடு வந்தான். அப்பொழுது யாக்கோபு பயப்படுகிறான். தன்னால் என்ற காரியங்களை செய்தாலும் அவன் ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் செய்கிறான். ஆதியாகமம் 32:11, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். யாக்கோபு கதறுகிறான், நெருக்கம். அந்த வேளையிலே அவன் தேவனை நோக்கி கதறி கூப்பிடுகிறான். ஆண்டவர் அவனை ஏசாவின் கைக்கு தப்புவித்தார். ஏசாவுடைய சுபாவம் மாற்றப்படுகிறது. ஏசா யாக்கோபை கண்டவுடனே ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுகிறான். இவ்விதமாய் யாக்கோபை அவனை எதிர்த்து வந்த சகோதரன் கைக்கு தப்புவித்த தேவன் நம்மை எதிர்த்து வருகிற ஜனங்கள் கைக்கும் நம்மை தப்புவிப்பார். பின் தொடருகிற சத்ருவின் கைக்கும் அவர் நம்மை தப்புவிப்பார். அன்றைக்கு இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வரும்பொழுது பார்வோன் அவன் தன் ரதங்களோடும் குதிரைகளோடும் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். இஸ்ரவேலர் பயந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் சமுத்திரங்களை புரளும்படி செய்தார். எகிப்தியர் உடைய ரதங்களும் குதிரைகளும் சமுத்திரத்திலே அழுந்தி மாண்டன. இவ்விதமாய் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரின் கைக்கு தப்புவித்தார். அதை போல நம்மை பின்தொடர்கிற சத்துருவின் கைக்கு அவர் நம்மை தப்புவிப்பார். அவர் சாபங்களுக்கு நம்மை விலக்கி தப்புவிக்கிற தேவன். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அழைக்கப்பட்டவன். ஆனால் பிலேயாமுக்கு செவி கொடுக்க தேவனுக்கு சித்தமில்லாதிருந்தபடியினாலே அந்த சாபங்களை அவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். இவ்விதமாய் அவன் கைக்கு தப்புவித்தார். ஆண்டவர் நம்மையும் இதை போன்ற காரியங்களிலிருந்து நம்மை தப்புவிப்பார். மனுஷர் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது பொய் உதடுகளுக்கும் கபட நாவிற்கும் விலக்கி நம்மை தப்புவிக்கிறார். கொடுமையான மனுஷர்களுக்கு தப்புவிக்கிறார். சூதும் அநியாயமான மனுஷர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். துன்மார்கனின் கைக்கு, அக்கிரமக்காரனின் கைக்கு, பொல்லாத மனுஷர் கைக்கு, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையை உடைய அந்நிய புத்திரர் கைக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி தப்புவிக்கிறார். சங்கீதம் 116:8 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மாவை தேவன் மரணத்திற்கு விலக்கி தப்புவிக்கிறார். தாழ்ந்த பாதாளத்திற்கு விலக்கி தப்புவிக்கிறார். தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை அழிவிற்கு தப்புவிக்கிறார். நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு நம்மை செம்மையான பாதையிலே நடத்துகிறார். கண்களை கண்ணீருக்கு தப்புவிக்கிறார். அப்படி என்றால் நமக்கு துக்கம் வராதபடி, வேதனை வராதபடி, நம்முடைய கண்கள் கண்ணீர் சொரியாதபடிக்கு கண்ணீருக்கு விலக்கியே நம்மை தப்புவிக்கிற தேவன். நாம் எப்படிப்பட்ட விசுவாசமுடையவர்களாய் இருக்க வேண்டும்? தாவீதைப் போல் நாம் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும்பொழுது தாவீதுடைய அறிக்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16:37 கோலியாத்தை எதிர்க்கும் நாள் வருகிறது. அப்போது தாவீது சொல்லுகிறான், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார். தாவீது மந்தை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை கரடி வந்தது, தேவன் அதன் கைக்கு தப்புவித்தார். ஒரு விசை சிங்கம் வந்தது, தேவன் அதன் கைக்கு தப்புவித்தார். அதை போல இப்போது இவன் பெலிசியர் முன்பு நிற்கும் பொழுது தேவன் தன்னை தப்புவித்த அந்த அதிசயங்களை, அந்த அற்புதமான நாட்களை அவன் நினைவு கூறுகிறான். எதிர்க்கே நிற்கும் பெலிஸ்தியன் அவனுக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. அதை போல நாம் இருக்க வேண்டும். நாம் எந்த பிரச்சனையாவது எதிர்கொள்ள வேண்டி வரும் பொழுது கடந்த காலங்களிலே தேவன் நமக்கு செய்த அற்புதத்தை, தேவன் நம்மை தப்புவித்த விதத்தை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அப்போது தப்புவித்த தெய்வம் இப்போதும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1:10 பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறு சொல்லுகிறார், தேவன் எங்களை தப்புவித்தார்,
தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, கடந்த காலத்திலே அவர் நம்மை தப்புவித்தார், நிகழ்காலத்திலும் அவர் நம்மை தப்புவிக்கிறார், இனி வரும் காலங்களிலும் அவரே நம்மை தப்புவிப்பார். நாம் அவரிடத்திலே விசுவாசமாய் இருப்போம். நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன். அவருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் மேல் கொண்ட விசுவாசத்தை நாம் விடாமல் நம்மை காத்து கொள்வோம். கர்த்தர் நம்மை சகல காரியங்களுக்கும் தப்புவித்து எல்லா தீமைக்கும் விலக்கி தமது பரம ராஜ்யத்தை அடையும்படி நம்மை காப்பாற்றுவாராக. ஆமென்.